புதுச்சேரியில் இளம் பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பியதாக பிச்சைக்காரன், பைரவா, ஸ்கெட்ச், யாமிருக்க பயமேன் படத்தின் பிரபல திரைப்பட நடிகர் பாண்டிசெல்வம் கைது செய்யப்பட்டுள்ளார். பிச்சைக்காரன், பைரவா, ஸ்கெட்ச், யாமிருக்க பயமேன் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த 53 வயது செல்வம் என்ற பாண்டி செல்வம். சினிமா துணை நடிகரான இவர் அண்ணாசாலையில் செல்போன் கடையை சொந்தமாக நடத்தி வருகிறார். இவரிடம் குருசுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 37 வயது சதீஷ்குமார் என்பவர் பணியாற்றினார். பின்னர் அவர் தனியாக அண்ணாசாலையில் சொந்தமாக செல்போன் கடையை தொடங்கினார். புதுச்சேரி மட்டுமின்றி கடலூரிலும் கடைகளை அடுத்தடுத்து சதீஷ்குமார் தொடங்கினார். இதனால் 2 பேருக்கும் தொழில் போட்டியில் முன்விரோதம் உருவானது. இதனிடையே சதீஷ்குமாரின் மனைவி குறித்த அவதூறான மார்பிங் வீடியோ ஆடியோ புதுச்சேரி செல்போன் கடை உரிமையாளர்கள் வியாபாரிகள் சங்க வாட்ஸ்அப் குழுவில் வெளியாகவே அதை பார்த்த சதீஷ்குமார் அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அவதூறு பரப்பிய செல்போன் நம்பரின் உரிமையாளர் யார், அவர் வசிக்கும் பகுதி குறித்து பரிசோதித்த போது விக்கிரவாண்டி பகுதியை காண்பித்தது. தொடர் விசாரணையில் அந்த நம்பர் 21 வயது பூவில் என்பவரின் தாயாருக்கு சொந்தமானது என்பது தெரிய வரவே அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விழுப்புரத்தை சேர்ந்த 22 வயது ஆனந்த் என்பவரும் தானும் இந்த ஆபாச மார்பிங் வீடியோவை சித்தரித்து பரப்பியதாக தெரிவித்தார். இதையடுத்து அவரை சுற்றி வளைத்த போலீசார் 2 பேரிடமும் விசாரித்தனர். அப்போது துணை நடிகர் பாண்டிசெல்வம் தங்களிடம் சதீஷ்குமாரின் மனைவியின் போட்டோக்கள் தகவல்களை கொடுத்து ஆபாசமாக மார்பிங் செய்யுமாறு கூறியதாக இருவரும் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் வில்லியனூரில் தாங்கள் சொந்தமாக போட்டோ ஸ்டுடியோ ஈவன் நிறுவனம் நடத்தி வரும் நிலையில் அதற்கான இடத்தை கொடுத்து பாண்டிசெல்வம் தங்களுக்கு உதவி செய்ததால் அவருக்காக இந்த வேலையை இருவரும் செய்ததாக வாக்குமூலத்தில் கூறினர். மேலும் இந்த ஆபாச மார்பிங் வீடியோ ஆடியோவை 40 பேருக்கு அனுப்ப சொல்லியதாகவும் தெரிவித்தனர். இதையடுத்து திரைப்பட நடிகர் பாண்டிசெல்வத்தையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது தன்னிடம் பணிபுரிந்த சதீஷ்குமார் நாளடைவில் தனியாக கடை வைத்ததால் தனது வாடிக்கையாளர்கள் அவரிடம் சென்றதால் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதாகவும், மேலும் தன்னிடம் வாங்கிய பணத்தை சதீஷ்குமார் கொடுக்காமல் ஏமாற்றியதால் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் பாண்டிசெல்வம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் தங்களுக்கு இடையே எந்தவித பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று சதீஷ்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பாண்டிசெல்வம் உட்பட 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவரை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொழில் போட்டி தகராறில் செல்போன் கடை உரிமையாளர் மனைவி பற்றி அவதூறாக மார்பிங் வீடியோ ஆடியோ பரப்பிய வழக்கில் திரைப்பட நடிகர் உட்பட 3 பேர் கைதான சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.